இந்த நிகழ்ச்சியில் கவர்ச்சி நடிகை மற்றும் குடும்பத்தின் குத்துவிளக்கு. ரொம்ப புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. நடிகை ஷக்கிலா வந்துள்ளார், அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நடிச்சிருக்கீங்க உள்ள குத்துல மனசு. அண்ணா இங்க பாருங்க, தொழில பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழில பத்தி பேசறனா? எனக்கு படிப்பு இல்ல, 10th வரைக்கும் தான் படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். என்னப்பா செய்யறது? விதி விளையாடிச்சு. நீ விளையாண்டு போட்டு விதி மேல என்ன பணிய போற? என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேன். 1000 வழி இருக்கு, எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. ஷக்கிலா நாமே மேட்டர் படம், ப்ளூ ஃபிலிம், அசிங்கமா இருக்கும், நிர்வாணமா இருக்கும். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அசெம்பிளிக்கு அப்புறம் அசெம்பிள் ஆகுற ஒரே இடம் நம்ம வீடு தான். ஒரு முறை பண்ணா தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லலாம், ரெண்டாவது முறை பண்ணா நீங்க தெரியாம நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து எல்லா படமும் அப்படிதானே வருது. பாக்குறீங்கல்ல? பாக்குறேன். பார்த்தாச்சா? எவ்வளோ காமிச்சேன்றது நீங்க பார்த்து ரசிச்சீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே எப்போ லேட்டா வந்தாலும் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். ஒரு படத்துல ஒரு சீன் கொண்டு வந்தாங்க, அடுத்த படத்துல டைரக்டர் கூப்பிட்டு பாருப்பா இந்த மாதிரி நடிக்கிறோம் வெளிச்சத்துக்கு நடிகைங்க எவ்வளவு கவர்ச்சியா நடிச்சாலும் எவ்வளவு கிளாமரா நடிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உங்களுக்கு. அந்த காலம் உங்க வயசு உங்க உடம்பு எல்லாம் போயிட்டு பிறகு தூக்கி போட்டுருவாங்க குப்பை போடுற மாதிரி. இந்த பல்பு பாத்தீங்களா, எரியற வரைக்கும் என்ன மனசா இருந்துச்சுன்னு பீஸ் போன உடனே குப்பத்துக்குள்ள போட்டாங்க. இதுதான் உலகம். திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம். ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஒரு சாமியார் வேஷம் போட்டேன் அந்த படத்துல. சாமியார் மாதிரி வேஷம். சாமி படமா? டபுள் மீனிங் பேசுறீங்க. செக்ஸ் படங்க. ஓ, செக்ஸ் படத்தை சாமியார் வேஷம். ஆமா, அதான் சாமி படமான்னு கேட்டேன். நக்கல்யா உனக்கு? எனக்கு வந்து 21 படமும் 23 படத்தோட அட்வான்ஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு தெரியாது இந்த மாதிரி பிட்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்கன்னு. படமே செக்ஸ் படமா? அப்புறம் நடிக்க மாட்டேங்க. ஆமாங்க, செக்ஸ் படம் தாங்க. எனக்கு தெரியாம பிட் ஜாயின் பண்றாங்கன்னு. இல்ல, ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ண, படமே செக்ஸ் படம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. நான் பண்ண மாட்டேன்ட்ட இதோட. சூப்பர், கை கொடுங்க. மந்திரி மடியில் சுந்தரி. ரெண்டாவது படம் வரும்போது நான் ஏதோ ட்ரிவாண்ட்ரமோ எங்கேயோ போறேன், 12 sheet போஸ்டர்ஸ் பாக்குறேன், என்ன மாதிரி இருக்குது எனக்கு அது வரைக்குமே தெரியாது. போஸ்டர் தான் பெருசா இருந்துச்சு.
என்ன சொல்ல வந்தப்பா? உங்கள்ட்ட எந்த டைரக்டரும் வந்துட்டு ஷக்கிலா அட்ஜஸ்ட் பண்ணோம், நீ இவ்வளோ கிளாமராக நடிக்கிறல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. நிறைய பேர் கேட்டாங்க. 2009ல என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பாராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இப்போ என்ன கேட்டாங்களே அதுல எனக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கும், அதுக்கு நான் ஓகே பண்றேன். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும். ஆமா, அப்போ அவங்க கூட அது அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வரும்? எனக்கு விருப்பப்பட்டு போறேன். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நாலஞ்சு ஆறு ஏழு பேர் இருக்கும். எட்டு தானா? ஏழு எட்டு ஒன்பது. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூப்பிடுறீங்களே, வராங்கல்ல, இப்படிலாம் பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா தெரியல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷன் துபாய்க்கு ஒருத்தக்க மேய்க்க போயிட்டான். இல்ல, அது உருப்படியா யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்து போயிடலாம். கல்யாணமா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை கல்யாணம் தான். என்னன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல நடிகர்கள், இயக்குனர், கதாநாயகன் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது வக்கர புத்தியில் இருக்கிற மாதிரியும் காமவீரில் இருக்கிற மாதிரியும் ஒரு தோற்றம், ஒரு கருத்து ஓங்கி வருது. உண்மையாவே அப்படிதான் இருக்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்க? இவங்க நல்ல பழுக, இந்த பாரு நாரப்பழுக. உங்களை ஒரு பெண்ணோட ஓகே இல்லாம a man can not have sex at all. ரேப்ன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அது அது வந்து பண்ண முடியாது. ஆஸ் ஃபார் மை நாலேஜ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட் சொல்லுங்க. சார்த்து நம்ப இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு ஃபேமஸ் ஆனா பீத்திக்கிட்டு இருக்க. முதல் முதல்ல யார் அந்த பிஆர்ஓ இல்லைனா அந்த மேனேஜர் வந்து பேசுறானோ அந் அவனுங்க கிளியரா சொல்லுவானுங்க, இப்படிலாம் இருக்குதுமா இப்படிலாம் இருக்குதுமான்னு ஓப்பனா சொல்லுவாங்க. ஓப்பனா சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் தான் வந்து நடிக்கணும், இல்ல இப்படி எல்லாம் இருக்கு இந்த ஃபீல்ட்ல வேணாலும் வராதீங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அரசியல் வந்துருக்கலாமே. ஏன் அரசியல் பிடிக்காதா என்ன? ஏன் பிடிக்காது? பிடிக்கும். ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் தலைவரா ஒரு பெண்மணி வரணும்னா அதற்கான எல்லா அம்சமும் எல்லா சிறப்பு அம்சமும் உங்கள்கிட்ட இருக்கு. என்ன இல்ல உங்கள்கிட்ட? ஏய் யார் நீ? நான் யாரா இருந்தா என்னன்னு அக்கா யாருன்னு காட்டணும். அவங்கள மட்டும் ஒன்னு சொல்ல சொல்லுங்க, அவங்க கவுன்சிலர் காட்டுறேன். இன்பமான விஷயங்களை வெளிப்படையா சொன்னீங்க. உங்களை சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.